ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகேன். இட்ஸ் ஐ தமிழன் அண்ட் ஷங்கர் வைட்டி. அதாவது நேற்று நம்மளோட ஸ்ட்ரீமில் சில பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு, நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்க, நான் கூட கடுப்பானேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நேற்று எமுலேட்டர் ஒர்க் ஆகல. நேற்று வந்த அப்டேட் காரணத்தினால நம்மளால் எமுலேட்டர் அப்டேட் பண்ண முடியல, எமுலேட்டரில் ஃப்ரீ ஃபயர் கேம் அப்டேட் பண்ண முடியல. ஸோ என்னன்னா, நம்ம ஃபோர்ஸாக கொஞ்சம் லேட்டாக கேம் அதாவது கிவ்அவேயும் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சு தான் நேற்று நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம். அதுக்கு முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அதில் என்ன ஏமேல உள்ள ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், முன்னாடி அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தப்பு தான். பட் இப்போ நம்மளால் நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட நாலு எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி நாலுலையும் நான் கேம் அப்டேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமுக்கு நம்ம கண்டிப்பாக என்னென்னா, ஃபோர் ஸ்க்ரீன்ஸ் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, நேற்று ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் எடுத்தவங்க, இப்போ ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா, இவங்க ரெண்டு பேரும் டீம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி வந்துச்சு. ஸோ அந்த புரளி புரளியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ப்ரூஃப் யாருமே சப்மிட் பண்ணவே இல்லை. ரெண்டு மூணு பேருக்கு மேலே கிளைம் பண்ணாங்க, சிலர் தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஃபைனல் அசம்ஷன், இந்த வீடியோ வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சோ, பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே விசித்திரமாக தெரியவே இல்லை. அதாவது எனக்கு சஸ்பிஷன் வரவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க நார்மலாக விளையாட மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதலே கொடுத்துருக்கணும். இனிமேல் நீங்கள் ப்ரூஃபை சப்மிட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு ஒரு குரூப் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதில் யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை போடவே இல்லை. ஸோ இந்த கேம் பிளேல இந்ததுலேருந்து தான் ப்ரூஃப் எடுக்க போகிறீங்கன்னா, இதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இது ஒரு சைடில் இருக்கணும். இன்னொரு சைடில் அப்படின்னு சொல்லும்போது, எமுலேட்டர்ஸில் இருக்கவங்க நம்ம கேமில் இனிமேல் விளையாட முடியாது. ஏன்னா எமுலேட்டர்ஸ் வந்து அது கொஞ்சம் ஹைலி அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யார் எமுலேட்டரில் விளையாடுறா அப்படிங்கிறது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அப்படி ஒரு விஷயம்னா, ஃபுல்லாகவே கேம் வந்து மொபைல் கேம்ஸ் தான். எமுலேட்டரில் வரவங்க நல்லா பார்த்துக்கோங்க, எமுலேட்டரில் வரவங்கள நாங்கள் வந்து கிக் பண்ணிடுவோம். ஸோ கிக் பண்ண முடியலைனாலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. எங்களோட அந்த லாபியில் இருக்க 47 பேர், உங்களை தவிர உள்ள 47 பேர் உங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து தயவு செஞ்சு எமுலேட்டர்லேருந்து வரவங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வின் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரைஸ் தரப்போகிறது கிடையாது. ஏன்னா அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும், மொபைல் கேம்ஸ் கூட ஆப்போசிட்டாக நீங்கள் விளையாடுறீங்க, இட்ஸ் அது வந்து நியாயமே கிடையாது. ஸோ அதையும் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் டோர்னமெண்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், சண்டே டோர்னமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் போதுமான இன்ஃபர்மேஷன், அதாவது போதுமான பீப்புள்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. மொத்தமாகவே ஒரு 4 பேர் தான் மேக்ஸிமம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 4 பேருமே வித்தியாசமாக, சிலர் சொல்கிறாங்க 20 ருபீஸ் சென்டர் ஃபீஸ் வைங்க, சிலர் வந்து 10 ருபீஸ் சென்டர் ஃபீஸ்னு சொல்கிறீங்க, சிலர் 50 ருபீஸ் சென்டர் ஃபீஸ்னு சொல்கிறீங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயமும் நம்ம இதில் இன்னும் ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இது விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 50 பேராக ஜாயின் பண்ணால் தான் ஒரு டோர்னமெண்ட்டுங்கிறது நல்லா போகும். ஒரு கலெக்ஷனாக ஒரு என்ட்ரி ஃபீஸை கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரைஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா அதில் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்களேன். ப்ரைஸே கலெக்ட் ஆகாது, ப்ரைஸ் மணியே கலெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் ஒரு சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நேற்று ஒரு ஸ்ட்ரீமில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நானே நேற்று ஸ்ட்ரீமை பார்த்தேன். அந்த ஸ்ட்ரீமில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா, யாருமே ஷூட் பண்ணாமல் எல்லாருமே கேம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெக்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருந்துட்டுருந்துச்சு. ஏன்னா யாருமே ஃபைட் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே நான் உங்களுக்கு வந்து ஸ்பெக்டேட் பண்ணுற அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். எல்லா பிளேஸும் சும்மா வந்து கேம்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்களே தவிர யாருமே என்கேஜ் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து படுத்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சிட்டே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே எரிச்சலாக தான் இருந்துச்சு. எதுக்கு இப்படி ஒரு மொக்கையாக ஒரு ஸ்ட்ரீமை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டும் போச்சு அந்த லைவ் ஸ்ட்ரீமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருந்தால் என்ன தான் என்டர்டைன்மெண்ட் இருக்குது? யாருக்காக நீங்கள் விளையாடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் தான் வேணுமா? அப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் ரெண்டு பேருக்கு தாங்க கிடைக்கும், என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவில. ஒரு ஃபன்னாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக ஒரு ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் யாருமே அதை என்கேஜ் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் ஒவ்வொரு சில கேம் பண்ணிட்டே இருக்கீங்க. இதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ரீமில் கேட்கும்போது ரெண்டு பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இனிமேல் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு கில் ப்ரைஸ் கொடுக்கவே வேண்டாம், ஹையஸ்ட் கில் வச்சு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஹையஸ்ட் யார் ஹையஸ்ட் கில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட்டுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி இருந்தால் எல்லாரும் ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்க டேரக்டாக எல்லோரும் என்கேஜ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இல்லைன்னா இந்த கேம் வந்து ரொம்பவே ஒரு அதை பார்க்குறவங்களுக்கு அது நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை நான் உங்ககிட்ட முதலே சொல்லிடுறேன். ஓகே, தட்ஸ் பீங் சைட், ப்ரைஸ் வந்து ரெண்டு பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அந்த கொடுத்த ப்ரூஃப் வந்து நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கோங்க. சாரி, ரெண்டு இதுவும் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபஸ்ட் ப்ரைஸ் உள்ளது, அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது செகண்ட் ப்ரைஸ் உள்ளது. ஸோ நாங்கள் இந்த கிவ்வேக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரைஸ் மணியை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நேற்று டிலே ஆனதுக்கு காரணம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. யார் உண்மையிலே அவங்க சீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால தான் நாங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா, அந்த கிவ்வே நேற்று அந்த ப்ரைஸ் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ அதுக்கு டிலே ஆனதுக்கு இதுதான் ரீசன். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, தட்ஸ் பீங் சேட், எல்லாரும் வீடியோவை என்ஜாய் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ஜாய் பண்ணுறது உண்மையில நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிவ்வே வந்து மோஸ்ட்டாக சாட்டர்டே இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் பீங் சேட், இட்ஸ் ப்ளே டைம்.